கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ரெண்டு குருந்திய ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினா எல்லாம் புதிதாயின இப்போ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் இப்போ இந்த வசனம் சொல்லுது கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் எப்படி இருக்கிறானா புது படைப்பு புதிய மனுஷன் ஆகிருக்கிறான் அல்ல எழு அவனுக்குள்ள புது படைப்பு வந்த உடனே என்ன வெளியேறுதுன்னா வகையில் வெளியேறுது என்ன வெளியேறுது பழையவைகள் வெளியேறுது பழையவைகள் வெளியேறன உடனே எல்லாம் என்ன ஆகிடுது புதியவைகளாய் மாறிடுது இந்த வசனத்தில் இந்த வசனத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது இப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் என்ன ஆகிறான்னா புது சிருஷ்டியாக ஆகிறான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறாரு புதிதாக ஆக்குறார் அல்லையிலுயா பழைய மனுஷனை சரி செய்து புதிதாக மாற்றலை பழைய மனுஷனை சரி பண்ணிவிட்டு என்னவா மாத்தல புதிதாக மாத்தல பழைய மனுஷன் சரி செய்ய முடியாது அவனை கொண்டு போய் சிலுவையில் தான் அடிக்கணும் சாக தான் அடிக்கணும் பழைய மனுஷன் என்ன பண்ணோம் சிலுவையில் சாக தான் அடிக்கணும் சரி செய்யலாம் முடியாது பைபிள் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு பழைய மனிதன் சிலுவையோடு என்ன பண்ணிட்டான் கிறிஸ்துவோடு அறையப்பட்டுட்டான் அப்போ பழைய மனுஷனை சரி செய்ய முடியாது சரீரம் அப்படியே தான் இருக்கும் அப்போ எங்கே புதிதாகுதுன்னா நம்முடைய ஆவிலே புதிதான ஒரு மாற்றம் அல்ல இல்ல எதில் மாற்றம் ஆவில சரீரம் அப்படி தான் இருக்குது சரீரத்தில் எந்த மாற்றம் இல்லை சரீரத்தில் எந்த மாற்றம் இல்லை அதே மூக்கு அதே கண் அதே வாய் எதை மாறி இருக்கா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் எதனால் மாறி இருக்கா உருவம் மாறி இருக்கா உருவம் அப்படிதான் இருக்குது ஆனால் இங்கே புதிய வைகள் என்று சொன்னால் உள்ளான அந்த ஆவில ஒரு புதிய மாற்றம் உண்டாகிறது அல்ல இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறேன்னா நான் எதையாவது கற்றுக்கா செய்யணும் நான் தேவனுக்காக என்ன பண்ணும் செய்யணும் அல்லது இத்தனை மணி நேரம் நான் உபவாசம் இருக்கணும் இத்தனை வசனில் வாசிக்கணும் இப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதன்படி நம்ம மனசுக்குள்ளே நினச்சி சில சில இடத்துல நம்ம இறங்கியும் என்ன பண்ணுறோம் வேலை செய்கிறோம் செய்கிறோமா இல்லையா செய்கிறோமா இல்லையா ஆனால் நிரந்தரமாக செய்ய முடியுதா நிரந்தரமாக செய்ய முடியுதா சொல்லுங்களேன் ஏன் நிரந்தரமாக செய்ய முடியல ஏன் செய்ய முடியல முடிவு யார் எடுக்கிறது நாம முடிவு எடுக்கிறோம் நான் கத்தருக்கா வாழணும் நான் இவ்வளோ நேரம் செபிக்கணும் நான் இவ்வளோ காணிக்க கொடுக்கணும் அல்லது மிஷினரியை தாங்கணும் அது இவ்வளோ நான் குடும்பமாக குடும்ப ஜமம் பண்ணணும் இவ்வளோ மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு நாமே என்ன பண்ணுறோம் முடிவு எடுக்கிறோம் ஆனால் அவற்றை நிலை நிற்பதில்லை கொஞ்ச நாள் ஓடுது கதை பிறகு என்ன ஆகிடுது சொல்ல மாட்டேன் வீட்டிலேருந்து வரும்போதே பேசக்கூடாது அப்படி வந்துட்டீங்களாண்ணா ம் நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்கிறேன் நீங்கள் செருப்பை கழட்டும் போது உங்கள் சுயத்தை நீங்கள் எப்படி பட்டு எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க சமுதாயத்தில் அதெல்லாம் என்ன பண்ணிடணும் கழட்டி விட்டணும் இங்கே ஒரு விசுவாசியாக நீங்கள் என்ன பண்ணணும் உள்ள நுழையணும் நீங்கள் விசுவாசியாக நுழைஞ்சாதான் இது நான் பேசுகிறது ஆவிக்குரிய வார்த்தை நீங்கள் உங்கள் சுயத்தை நீங்கள் மறக்கலை நான் இப்படி நான் அப்படி நான் இன்னாரு நான் அன்னாரு அப்படின்னீங்கன்னா இது உள்ள ஏறவே ஏறாது மாம்ச சிந்தையோட ஆவியின் வார்த்தைகள் என்ன பண்ண முடியாது கேட்க முடியவே முடியாது கேட்கறது போல் நடிக்கலாம் ஆனால் உள்ள மனசுக்குள்ள ஏறாது நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா வீட்டில் இருக்க என்னப்பா வசனம் சொன்னாங்க அப்படின்னா ஏதோ சொன்னாங்க ஏன் உள்ளே என்ன பண்ணல சரக்கு வார்த்தை என்ன பண்ணல உள்ள இறங்கலை அதனால் செய்து உங்கள் சிந்தையை மாற்றுங்க ஆபின் சிந்தை நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அப்படி ஓரம் கட்டிவிடுங்க இப்போ நீங்கள் சிறு பிள்ளையாக மாறிடணும் இயேசு சொன்னாரா இல்லையா ஆ ஷீஷர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு நான் பெரியவேன் இவன் பெரியவன் ஆ நான் தான் முதல் வந்தேன் ஆண்டவர் என்னை முதல் தான் அழைச்சார் அப்படின்னு ஒரு பெரிய சண்டை உண்டாடிச்சு நான் தான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்தேன் நான் தான் இந்த சபையில் முதல் விசுவாசி அப்போது ஏசு நான் ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு ஏம்பா இருக்கட்டும் உங்கள் கதலாம் ஆ இந்த பிள்ளையை போல் நீங்கள் ஆகா விட்டால் என்ன பண்ண முடியாது பொருள ராஜ்யம் அப்போ என்ன பண்ணுங்கள் சின்ன பிள்ளையை போல் என்ன பண்ணிடணும் மாறிடணும் அப்படி மாறலன்னா சோத்திரன் சொல் அல் இல்லையா சொல் பாட்டு பாடு வாயை தர கையை தட்டு இதெல்லாம் வந்து இது ஸ்கூலில் வாதியார் நடத்துறது பாடம் நடத்துறதுக்கு அல்ல இல்லூயா இது எல்லாம் இணைந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு தொழுகை கூடும் அல்ல இல்லூய்யா ஆமாம் நீங்கள் இங்கே இங்கே யாரையும் நீ என்னையோ அல்லது உங்களையோ யாரையும் மேன்மைப்படுத்தலை அல்லது யாரையும் முன்ன வைக்கலை இங்கே ஒரே ஒரு ஒரே ஒரு இயேசு நாமதுக்கு தான் மகிமை நீங்கள் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எந்த செய்கை செய்தாலும் எல்லாமே இப்போ கையை தூக்குறா அவருக்கு தான் மகிமை இப்போ பேசுகிறது அவருக்கு மகிமை நீங்கள் வாயத்திறந்த ஸ்தோத்திரம் சொன்னால் அவருக்கு மகிமை அல்லது நீங்கள் அல்லேலியா சொன்னால் அவருக்கு மகிமை அப்போ நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதில் அவர் மகிமைப்படுறாரா அல்லேலூயா அல்லேலூயா அலே லூயா அவர் மகிமைப்பட்டாதான் உங்களை என்ன பண்ணுவார் ஆமாம் ஆசீர்வாதம் கன உயர்வு எல்லாம் அவர் மகிமைப்படுத்தினாதான் லை நல்லா வாயில திறந்து அவரை கனப்படுத்துனா இது நான் சொல்லவே கூடாது தானாக வரணும் தானாக வரணும் ஏன் வரலைன்னா நான் பெருகு சொல்கிறேன் பாருங்கள் வசனத்தில் வரும் ஏன் வரமாடுது அப்படின்னா அது விஷயம் இருக்குது சரி புது சிருஷ்டி புது சிருஷ்டி புது சிருஷ்டியாக ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கை புதிதாய் மாறிவிடுகிறது இப்போ புதிதாய் மாறிவிடுகிற அந்த வாழ்க்கை வேத வசனத்தில் இருக்கிறத ஒவ்வொன்றும் தேங்க்யூல்லார் க்ளோரி ட்யூகா ஒவ்வொன்றும் நிலை இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நிலையானது நிலைன்னு சொல்லலாம் ஆனால் இது நம்ம வாழ்க்கையில் எப்படி கடந்து வருதுன்னா நடையில் தான் கடந்து வருது நடைனா என்ன கிரியை அல்ல லூயா என்னதுங்க கிரியை அல்லா லூயா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்போ இவற்றில் சொல்லப்பட்டிருக்கிற இப்போ புதிதாய் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கப்பட்டோடனே புதிய ஆவி நமக்கு வந்துடுச்சு இப்போ புதிய பிள்ளைகளாக புதிய மனுஷர்களாக நம்ம மாறிட்டோம் புதிய படைப்பாய் மாறிட்டோம் புது சிருஷ்டின் போடப்பட்டிருக்கு புதிய ஆவி நமக்குள்ளே வந்துடுச்சு இந்த புதிய ஆவி இந்த புதிய ஆவிதான் கிறிஸ்து நீங்க வாசிங்கள கலாத்திய ரெண்டு இருபது கிறிஸ்து உடனே கூட கிறிஸ்து கூட சிலுவையில் கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இருக்க அது யாரு அது யாரு பழைய மனுஷன் பவுல் சொல்றார் என் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு அடுத்து வாசிக்க ஆயினும் இது யாரு இது யாரு? புதிய மனுஷன். புதிய மனுஷன். புதிய யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து. ஆ வாசிங்க. இனி நான் ಅಲ್ಲ. இனி நான் கிறிஸ்துவே எனக்குள் படைத்து இருக்கிறார். ஹalleluya. நான் படைச்ச இல்ல. நான் சிலுவில் அறையப்பட்டுட்டேன் இப்ப யார் படைச்சி இருக்கிறது கிறிஸ்து. இப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிழைத்து இருக்கிறார்னா அப்ப கிறிஸ்துவுடைய கிரியைகள் வெளியே வரணமா வரக்கூடாது கூடாதா? வரணமா இது ஒரே நாளில் நடக்காது வசனத்தை சொல்லிடுச்சு இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையாக மாறினா நீங்கள் என்ன பண்ணனா அண்டு ஒரே இந்த வசனம் என் வாழ்க்கையாக மாறுறதுக்கு நான் வந்து இத்தனை மணி நேரம் ஜபிக்கிறேன் இல்லை இத்தனை மணி நேரம் மணி வேதத்தை வாசிக்கிறேன் உமக்காக எந்த தப்பு நான் செய்யாமல் நான் இருக்கிறேன் இந்த வசனத்தின்படியே வாடுறேன் நான் பாவம் செய்யாமல் இருக்க போகிறேன் எந்த தவறும் என் வாழ்க்கையில் வர நான் பார்த்து கொள்ள போகிறேன் அப்படின்னு நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் போடாது நீங்கள் தோல்வி அடைஞ்சிடுவீங்க ஏன் தோல்வி அடைஞ்சிருங்கன்னா நீங்கள் மாம்சத்தில் முயற்சி பண்ணுறீங்க இதில் முயற்சி பண்ணுறீங்க மாம்சத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க மாம்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் முயற்சி பண்ண முயற்சி பண்ண அது என்னன்னா தப்பு தாளமாக போயிடும் என்ன போகணும் தப்பு தப்பாக போகும் என்ன பிரத இவ்வளோ தப்புனா பாஸ்டர் மாம்சத்தில் என்ன பண்ணிட்டேன் முயற்சி பண்ணிட்டேன் நீங்களாம் யோசித்து பாருங்களேன் இவ்வளோ நேரம் நான் ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க ஜனவரி மாதம் பொருத்தனம் பண்ணவங்க எத்தனை ஜோபம் பண்ணுறீங்களா இல்லை நம்ம வந்து கோபமே படக்கூடாதுயா அப்படின்னு சொல்லி ஜோபம் பண்ணுறீங்க கோவப்படாமல் இருக்கிறீங்களா சொல்லுங்கள் வாய் திறக்க மாட்டேங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களா நீங்கள் தான் திறக்கணும் ஏன் ஏன் என் வாழ்க்கையை நான் வாடுறேன் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் அவருடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாது நான் திரும்ப சொல்கிறேன் இதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு அவருடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றவே முடியாது என்ன என்ன பதில் உங்க வாழ்க்கையில் அவர் வாழணும் ஏன் யார் இருக்கிறது உள்ள கிறிஸ்து இருக்கிறார் இப்ப கிறிஸ்து உங்க வாழ்க்கையை கிறிஸ்து வாழ்ந்தாருன்னு வச்சுங்களேன் இது என்ன ஆகும் இது என்ன ஆகும் இந்த ஒவ்வொரு வசனமும் என்ன ஆகும் நான் நினைக்கிறேன் முப்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் அதான் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு வசனம் கூட என் வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன்னா முப்பதாயிரத்தி நூற்றி பன்னெண்டு வசனத்தில் ஒரு வசனம் கூட என் வாழ்க்கையில் என்ன ஆகாது என்னால் நடக்க முடியாது ஏன் நடக்க முடியாது நான் திரும்ப சொல்கிறேன் என் வாழ்க்கையை யார் வாழறது நான் வாழ்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்துட்டு அண்டு வரை நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க ஏன் முயற்சிலாம் வேஸ்ட்டு நீங்கள் வாழுங்கப்பான்னு நீங்கள் முயற்சி பண்ணுறதை நிறுத்திட்டு ஆய்யா கொஞ்சம் கவனிங்க ஆ கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு ஆ நான் ஏற்கனவே நைட்டு ஜோ பண்ணிட்டேன் காயிலாம் எழுந்து ஜோம் பண்ணிட்டேன் தயவு செய்து எனக்காக யாரும் ஜோம் பண்ணாதீங்க நான் ஜோம் பண்ணிவிட்டு தான் சிலர்லாம் எனக்காக ஜோம் பண்ணிக்கிறீங்க கண்ணை மூடிட்டு ப்ளீஸ் தயவுசெய்து கவனிங்க நான் ஏற்கனவே ஜோ பண்ணி தான் வந்திருக்குறேன் நைட்டு ஜோம் பண்ணியாச்சு காலையில் ஜோம் பண்ணியாச்சு இந்த வசனத்துக்கு வாரம் முடிஞ்சு ஜோம் பண்ணியிருக்கிற ஏன் உங்களால் வசனத்தை கேட்க முடியலன்னா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்கிறீங்க உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தா வசனத்தை என்ன பண்ண முடியாது ஆசையோடு கேட்கவே முடியாது வசனத்து மேல பசி உண்டாகாது ஏன் மாம்சத்தில் வாழ்ந்து கொண்டு ஆவியில் இருக்கிற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது நிறைவேற்ற முடியாது நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஆனால் உங்கள் முயற்சிலாம் தப்பு தப்பாக தப்பு தப்பாக நடக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டு அந்த முறையே எப்படியாவது நம்ம வந்து வாயவே திறக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் வாயே திறக்கக்கூடாது அன்றைக்கு தான் பயங்கரமாக வாயை திறந்து வார்த்தைகளை பேசியிருப்பேன் சோர்ந்து போய் ஜபத்தில் வந்து உட்காருவேன் என்னடா வாயே திறக்கக்கூடாது அமைதியாக இருக்கணும் பார்த்தா இன்னைக்கு என்ன நேற்று இல்லாத விட அதுக்கு முன்னாடி நாள் இல்லாத விட அதிகமாக பேசிட்டேனே ஏன் அப்படி பேசிட்டேன்னு சொன்னால் என் வாழ்க்கையை யார் வாழறது நான் வாழ்கிறேன் என் வாழ்க்கையை நான் வரை இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு ஒரு வசனத்தையும் உங்களால் என்ன பண்ண முடியாது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றவே முடியாது ரெண்டு நாள் கூத்தாடலாம் ஆ அப்படி இப்படி நாடலாம் மூணாவது நாள் என்ன ஆயிடுச்சு ஒரே குட்டையில் ஊறின மட்டை அல்ல இல்ல அல்ல இல்ல அப்படிதான் போனே தொடமாட்டேன் நேரமே கொடுக்க மாட்டேன் ஜபந்தான் வேத வாசிப்பு தான் எப்பவுமே பாட்டு தான் ஆறாவது தான் அன்னைக்கு தான் நிறைய நேரம் ஃபோன் என்ன பண்ணியிருப்போம் நம்ம சொல்ல மாட்டேறீங்க போனை நம்ம என்ன பண்ணியிருப்போம் எடுத்திருப்போம் ஒரு 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 உலகத்தில் அந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு ஒரு விஞ்ஞானி சொல்கிறாரு ஒரு நாளைக்கு சராசரியாக இந்த ஃபோனை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு முறை டச் பண்ணுறோமா எத்தனை முறை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐநூற்றி பன்னெண்டு முறை சராசரியாக சொல்கிறார் இந்த உலகத்தில் இந்த ஃபோனை டச் பண்ணுறவங்க ஆனால் பைபிள் எத்தனை முறை டச் பண்ணுறோம் பைபிள் எத்தனை முறை டச் பண்ணுறோம் ஏன் வாழ்க்கை யார் வாழறது நான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா இதை டச் பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் டச் பண்ணுவோம் ரெண்டு நாள் வைராக்கியம் போராட்டி ரெண்டு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் இதை பிரித்து படிப்போம் மூணாவது நாள் இது எங்கே இருக்குன்னு தெரியாது பைபிள் ஏன் அவர் வாழணும் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணோம் அதுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் நான் இவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுவேன் நான் பரிசுத்தமாக வாழ்வேன் நான் நீதியாக வாழ்வேன் நான் கத்திரிக்காய் ஊழியம் செய்வேன் நான் ஆத்து மாதம் செய்வேன் இப்படிலாம் சொல்லிட்டு விட அந்த ஒரு நான் ஜெபிக்க என்ன உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் எனக்கு உதவி செய்யுங்க அல்லூயா அல்லூயா ஆமாம் அப்படி நீ ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஒப்பு கொடுத்ததுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்து வாழும்படி அவர் கரத்தில் கொடுத்துட்டீங்க அல்ல இல்லூய்யா அல்ல இல்லுவா உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்து வாழ்ந்தா அல்ல இல்லா எப்படி இருக்குன்னு தெரியுமா கண்ணு உங்களுடையது பார்வை கிறிஸ்து உடையது வாய் உங்களுடையது பேச்சு கிறிஸ்து உடையது செவி உங்களுடையது செவி திறன் கை உங்களுடையது செய்கை யாருடையது கிறிஸ்து கால் உங்களுடையது நடத்தை யாருடையது கிறிஸ்துவ அப்ப என்ன நடக்குதுன்னா எல்லாம் உங்களுக்குள்ள இருந்து புதியவைகள் புதியவைகள் புதிய காரியங்கள் புதிய செயல்கள் புதிய பேச்சுக்கள் புதிய பார்வைகள் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே புதியவைகள் புதியவைகளாக என்ன பண்ணுது கிறிஸ்துக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது படைப்பாய் புது மனுஷனா இருக்கிறான் அல்ல இல்ல எல்லாம் புதியவைகள் அல்ல இல்ல கொஞ்சம் கவனிங்க சரி இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு உண்டாகுது அப்போ நம்ம கிறிஸ்துவுக்காக வாழறது சொல்றது தவறா நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்றது தவறா இல்லை கடவுளுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு தவறா இல்லை இல்ல தவறு இல்லைங்க நீங்கள் அப்படி சொல்றதுனால நீங்க முயற்சி பண்றீங்க கவனிங்களேன் இப்போ ஜபம் உங்களுடையது பதில் அவருடையது உபவாசம் உங்களுடையது சிலர் என்ன நினைக்கிறேனா சரி அப்பா எதுவும் பண்ண வேணான்னு சொல்லிட்டாருப்பா எல்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு காலை நீட்டி படுத்துக்க வேண்டியதா சிலருக்கு சரி ரைட் நல்லதாக போச்சு ஆ அரை அறகுறையாக ஜபம் பண்ணுறது பாஸ்டர் சொல்லிட்டார் எதையும் நீ முயற்சி பண்ணாத எல்லாம் அவர் கையில் கொடுத்துரு அப்படி எதுவும் செய்யக்கூடாதா அப்படி இல்லை நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஜபிக்கணும் ஆனால் பதில் அவருடையது உபவாசிக்கணும் பலன் அவருடையது நீங்கள் உபவாசித்தா பலன் அவர் தருவார் நீங்கள் ஜெபம் பண்ணினா பதில் அவர் தருவார் நான் சொல்கிறது புரியுதா அர்ப்பணம் உங்களுடையது அபிஷேகம் அவருடையது நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியாது நீங்கள் அபிஷேகத்தை கொடுத்துக்க முடியாது அர்ப்பணிக்கலாம் இதை தான் நீங்கள் செய்யணும் இல்லை இல்லூய்யா அர்ப்பணிக்கணும் அவர் அபிஷேகம் பண்ணுவார் அல்ல இல்லூய்யா அப்போ என்ன அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வகையிலாக மாறணும்னா திரும்ப சொல்கிறேன் அவருடைய காரியத்தை நீங்கள் செய்யணும்னா அவர் உங்களுக்குள் வாழாமல் அல்லது அவர் கிரியை செய்யாமல் அவருடைய காரியத்தை நீங்கள் செய்வே முடியாது அப்போ ஜபம் யாருடையது அவரை சார்ந்தது தானே வேதவாசிப்பு யாருடையது அவரை சார்ந்தது தானே ம் உபவாசம் யாருடையது எல்லாம் அவரை சார்ந்து தானே அப்போ அவரை சார்ந்து இருக்கிற காரியங்களில் இப்போ உலக காரியம் வேற இப்போ நீங்கள் படிக்கிறனா முயற்சி பண்ணிதான் வேலையில் முயற்சி பண்ணிதான் அதுக்கு வரல நான் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன் அல்லே லூயா நீங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களிலே செயல்படுகிற எல்லா காரியமும் அவர் உங்களுக்குள் கிரிய செய்யாமல் நீங்கள் முயற்சி பண்ணினா நீங்கள் தோல்வி அடைவீர்கள் அப்ப இந்த கிருப அப்படின்னு சொல்றேன் இல்லையா இந்த கிருபைக்கு இன்னொரு பகுதி அவர் நமக்குள் வாழ்வதுதான் நீங்க அவர் இடத்துல உங்களை கொடுத்துறீங்க அவளதான் நீங்க அவரிடத்தில் இடத்துல என்ன பண்றீங்க ஒப்பு கொடுத்து நீங்க அவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டா அவர் உங்க வாழ்க்கையை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டு அவர் வாழ்கிறார் மாம்ச நீதியை செய்யுமா யோசித்து பாருங்க நான் சொல்லுங்க இயேசுநாத சொல்லியிருக்கிறார் அல்ல இல்ல ஊய்யா இயேசுநாத சொன்னார் யோவான் சுவிசேஷனில் ஆறு அறுபத்தி மூணுல மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது மாம்சம் ஒன்று வாசித்து வசனம் ஆறு அறுபத்தி மூணு வீட்டில் போய் வாசித்துப்பார் பிறகு மத்திய இருபத்தாறு நாற்பத்தொன்னில் சொல்கிறாரு மாம்சமும் பலவீனம் உள்ளது இந்த மாம்சத்தை வச்சுக்கிட்டு எங்க நீதியை செய்யறது சொல்லுங்களேன் இது மண்ணு இது களி மண் இது மண் என்ன ஆகிடும் களி மண் என்ன ஆகிடும் தண்ணி பட்டா கரைஞ்சிடும் இந்த கரையிற தன்மையை வச்சுக்கிணு கடினமான பாதையில் எப்படி நடக்கிறது சொல்லுங்க இந்த உலகம் தேவனை நேசிச்சா பகைக்கும் அப்போ பகைக்கிற உலகத்தில் தான் நீங்கள் தேவனை நேசிச்சிட்டு அந்த கடினமான பாதையில் கடந்து போகிறீங்க இந்த கரையிற தன்மையுடைய இந்த களிமனை வச்சுட்டு இந்த மாம்சத்தை வச்சுட்டு கடினமான பாதை நடக்க முடியுமா நான் இப்படி சொல்கிறேன் இந்த 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 மாம்சம் ஒரு இரும்பு காற்று பட்டை என்ன ஆகிடும் சொல்லுங்கள் பிரதர் என்ன பாயிடும் காற்று பட்டை என்ன ஆகிடும் இரும்பு துரு துரு காற்றுப்பட்டா உலக காற்றுப்பட்டா துரும்பாக போகிற இந்த மாம்சத்தை வச்சுட்டு நீங்கள் எங்கே நீதியில் வாழறது யோசித்து பாருங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லு காற்றுப்பட்டா உலக காற்றுப்பட்டா உங்கள் மாம்சம் என்கிற இரும்பு துரும்பாக மாறிடுத துரும்பாக மாறிடுத இந்த துரும்பை வச்சுட்டு இந்த துரும்பை வச்சுட்டு எங்கே நீதியை செய்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா நம்ம மாம்சத் ஒன்றுமில்லை என்றாரு ஒன்றுக்கு உதவாது என்றாரு பைபிள் அப்படிதான் சொல்லுது ஒன்றுக்கு உதவாத வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்ப என்ன நடக்குதுன்னா மாம்சம் இருக்குது ஆனா இந்த இந்த மாம்சத்தை நான் யார் கையில் கொடுத்துறேன் அவர் கையில் கொடுத்துட்றேன் நீங்க பார்த்துங்கப்பா

இல்லை இல்லை ஒரு போட்டி வந்தால் பலவான்கள் ஜெயிப்பாங்களா பலவீனமானால் ஜெயிப்பாங்களா அப்போ நமக்குள்ளே கிறிஸ்து வளர 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 நான் என்று சொல்லப்படுகிற இந்த ஜென்ம சுவாபம் இந்த மாம்சம் சிறுகிடுது சிறுக சின்னதாக மாறிடுது அப்போ அவர் நமக்குள் பெரியவராக மாற 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 இந்த மாம்சத்தால் எதை என்ன பண்ண முடியாது செய்ய முடியவே முடியாது ஏன் யார் இப்போ பலனாக இருக்கிறது கிறிஸ்து கிறிஸ்து இனிமேல் என்ன ஜோம் பண்ணோம் காலை எழுந்து அன்றுவர் உங்களுக்கு பிரியமாக நான் ஜீவிக்கணும் என் உறவுகளிடத்தில் நான் உண்மையாக இருக்கணும் நான் பரிசுத்தமாக வாழணும் என்னால் முடியாது ஆனால் எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன் உங்கள் கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் பார்த்து கொள்வார் பார்த்து கொள்ளுவாரா பார்த்து கொள்ளு பார்த்து கொள்ளுவார் பார்த்து கொள்ளுவார் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் பார்த்து கொள்வார் நீங்க என்ன பண்ணணும் ஒப்பு கொடுக்கணும் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் நீங்க ஒப்பு கொடுத்துட்டு அல்ல இல்லையா அல்ல இல்லையா ஹாயா இருக்கக்கூடாது நான் ஆண்டவன் ஒப்பு கொடுத்துட்டேன்ப்பா அவர் பார்த்து பார்ப்பா அப்படின்னு இல்லை நான் திரும்ப சொல்றேன் ஜெபிக்கணும் அல்ல இல்லையா ஜெபம் உங்களுடையது பதில் அவருடையது உபவாசம் உங்களுடையது

கொடி என்ன பண்ணோம் வேற ஒன்றும் பண்ண தேவல இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கணும் என்ன நினைக்கணும் கனி தரணும் இல்லை நிலைத்திருக்கணும் 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 இதுதான் உங்க வேலை என் வேலை உங்க வேலையும் என்ன வேலை நிலைத்திருக்கிற யாரோட நிலைத்திருக்கணும் செடியோட செடியோட பிசாசுக்கு என்ன பிரச்சனைனா இவன் நிலைச்சிருந்தா விளைஞ்சிடுவான் யாரோட கிறிஸ்துவோட இவன் நெனைச்சிருந்தா அந்த கிறிஸ்துங்கிற செடியோட ஒட்டிட்டு இருந்தா அந்த செடிக்குள்ள ஒரு என்ன வரும் ஜீவன் வரும் என்ன வரும் செடியிலிருந்து வேற செடிக்கு வேற செடிக்கு ஜீவன் வருது அந்த ஜீவன் எங்க போகுது கொடிக்கு போகுது அந்த ஜீவன் கொடிக்கு போறதுனால அந்த கொடி பூத்து கொழுங்குது கொடிக்கு ஒரு வேலையும் கிடையாது இது நல்லா யோசித்து பாருங்க கொடிக்கு என்ன வேலை இருக்கு கொடிக்கு என்ன வேலை இருக்கு ஒரு வேலை வாய்த்தன் சொல்ல மாட்டீங்களே கொடிக்கு என்ன வேலை இருக்கு ஒரு வேலையும் கிடையாது அந்த கொடிக்கு என்ன வேலைனா இங்க அந்த செடியோடு என்ன பண்ணும் நிலைத்திருக்கணும் இணைஞ்சு இருக்கணும் இதான் வேலை இல்லையா அல்ல இல்லையா நீங்க இணைஞ்சிருந்தாவே உங்களுக்குள்ள செடியாக இருக்கிற அந்த கிறிஸ்துவிலிருந்து

கனி தானா என்ன பண்ண முடியாது கொடியால கொடுக்க முடியாது நீங்க பிரியாசப்பட்டீங்கன்னா உங்க உங்க வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ முடியாது நீங்க தனித்து இருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தோல்வி அடைஞ்சிடுவீங்க ஏன் செடியோட அந்த கொடி தனித்து இருந்துச்சுன்னா அல்ல இல்லையா அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் வீட்டில் இருக்காதீங்க வாங்க ஜோபம் பண்ணுறதுக்கு எதுக்கு வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம் சொல்லுங்க எதுக்கு விசேஷ உபவாச ஜெபம் ஏன் சபை என்பது கிறிஸ்துவின் ஒவ்வொரு சரீர உறுப்பு அது தனியாக உறுப்பு செயல்பட்டால் என்ன ஆகாது உயிர் வாழ முடியாது அந்த உறுப்பு இன்னொரு உறுப்போடு இணைஞ்சாதான் ஒவ்வொரு உறுப்புகளோடு இணைஞ்சாதான் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான் இல்லை நான் வந்து இருதயம் ரொம்ப முக்கியமானது உள்ளே இருக்கிற இருதயம் நான் தான் பம்பு செய்கிறேன் பம்புனா அந்த பிளட்டை வந்து நான் பம்ப் பண்ணி அனுப்புகிறேன் நான் வந்து வீட்டில் தான் ஜோம் பண்ணுவேன் இங்கே சபை கூடுதல் வரவே மாட்டேன் அப்படின்னா இருதயம் தனியாக இருக்குமா இருதயத்துக்கு கிட்னி வேணும் கிட்னிலிருந்து சுத்திகரிச்சு ரத்தம் சுத்திகரிச்சு எங்கே போகுது இருதயத்துக்கு போகுது அப்போ கிட்னி என்ன பண்ணோம் ஓஹோ அப்படியா கதை நான் என்ன பண்ண மாட்டேன் கூட இணைஞ்சு போக மாட்டேன் அப்படி இணைஞ்சு போனால் இந்த இருதயத்துக்கு என்ன இல்லை சொல்ல மாட்டீங்களே என்ன இல்லை நீ ஏதோ வாயை திறக்கிறீன்னு தெரியுது ஆனால் என்ன சொல்றீங்கன்னு தெரிய மாட்டேன் சில என்ன பண்றாங்கன்னா சத்தம் வாய் நல்லா விரிவாக திறக்கிறாங்கன்னா சத்தம் வர மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க புரிஞ்சுப்பீங்க ஏன்னா நீங்க வாய் தந்து பேசுனா தான் உங்களுக்கு புரியும் இது கொஞ்சம் ஆழமான சத்தியங்கள் உங்களுக்கு சொல்லு நீங்கள் சொல்லணும் சொல்லணும் ஆ இப்போ இருதயம் மட்டும் நான் வீட்டில் இருப்பேன் நான் வந்து எந்த ஜப கூடுகையில் வந்து நான் இணைய மாட்டேன் ஆனால் ஆண்டு சொல்றாரு எப்ரவரி பத்து இருபத்தஞ்சில் சபை கூடி வருதுல்ல விட்டு விடாதிருங்கள் நமக்கு சபை கூடி வருதெல்லாம் நாற்றுக்கிழமை தான் நம்ம கணக்கு போடுறோம் இல்லைங்க இல்ல லூயா எப்பெல்லாம் சில விசுவாசிகள் கூடுறாங்களோ அதெல்லாம் சபை தான் எப்பெல்லாம் ஜெபம் நடக்குது அங்கெல்லாம் அப்பெல்லாம் வந்து இணைஞ்சாதான் நீ என்னவா மாற முடியும் வேலனா மாற முடியும் அதுக்கு தான் நாங்கள் கூப்பிடுறோம் வாங்கப்படுறத ஜோமனத்துக்கு வாங்க ஊழியர் கூடுகை வாங்க உபவாச ஜெபம் வாங்க ஏன் நீ தனித்திருந்தா காஞ்சி போயிடுவ நான் சொல்ல பைபிள் சொல்லு வறண்டு போயிடுவே விஷாஸ் உன்னை எளிதாக மேற்கொண்டுடுவான் உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது எங்க ஜீவன் உண்டாகுது தெரியுமா எங்க ஜீவன் உண்டாகுது தெரியுமா வசன வாசிங் சிஸ்டர் சங்கீத நூற்றி முப்பத்தி மூணு கடைசி வசனம் இருக்கும் பாருங்களேன் ஆன் பர்வதங்கம் மேலும் ஆங்கம் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது பனிக்கு ஒப்பாயிருக்கு கீழே அடுத்த ஆசீர்வாதத்தை ஆ என்றென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் அங்கே நல்லா கவனிங்க அங்கே அங்கே பிறகு நான் கேட்பேன் எங்கேன்னு அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் சரி இப்போ அங்கேன்னு போடப்பட்டிருக்கல போட்டிருக்கல இப்போ எங்கே சொல்லுங்க சபிதா ஏதோ சொல்ல வர்றீங்களே சொல்லுங்க எங்கே மேலே இருக்க ஒரு முதல் வசனத்தில் இருக்க எங்கே தெரியுது சகோதரர்கள் கூடி கவனமா கூடி 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 சகோதரர்கள் சகோதரிகள் இந்த கூடி என்ன உண்டாகுது ஆசீர்வாதம் உண்டாகுது ஜீவன் உண்டாகுது நமக்கு புரியல நம்ம 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 தனியாக காட்டுறோம் வேஸ்ட்டு நான் தனித்துவமாக நீங்கள் நீங்க நினைக்கிறீங்க வேஸ்ட்டு உங்களை ஈஸியாக எளிதாக உங்களை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தனியாக இருந்து உங்களால் பிசாசு என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது ஏன் தெரியுமா ஜெயிக்க முடியாது அவன் உங்களை எதிர்க்கிறவன் தனியாக இல்லை நல்லா புரிஞ்சு நீங்கள் தனியாக இருக்கிறீங்க நீங்கள் ஜெபிக்கிறீங்க நீங்கள் வேதம் வாசிக்கிறீங்க அபிஷேகம் இருக்குது அந்நிய பாஷை இருக்குது நீங்கள் நல்லா ஜோமணி பலன் கொள்றீங்க ஆனால் உங்கள் எதிரி உங்களை போல் தனியாக இல்லை அவன் ஒரு அமைப்போடு இருக்கிறான் பக்கத்தை பாச சொல்லுங்கள் நீ தனியா இருந்தா தனியா உன் எதிராளி உன்னை எதிர்க்க தனியா இல்ல ஒரு அமைப்பா இருக்கிறான் வேத அமைப்பு நம்ம வாசிக்கலாமா ஆறு பன்னெண்டு மாம்சத்தோடு மாம்சத்தோடும் ரத்தோடு அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பாருங்க என்ன அமைப்பு துறைத்தனங்களோடும் துறைத்தனம் சொல்லுங்கள் துறைத்தனங்கள் ஓடும் ஆ அதிகாரங்கள் அதிகாரம்னு சொல்ல அதிகாரங்கள் ஓடும் ஆ பிரபஞ்சத்தின் பிரபஞ்சத்தின் அந்த அந்தகார அதிபதிகள் ஓடும் ஆ வானமண்டலத்தின் பொல்லாத சேனைன்னு சொல்ல சேனைகளோடும் பாருங்க ஒரு நாலு பெரிய பெரிய அமைப்பு யாருக்கு பின்னாடி இருக்குது உங்களை எதிர்க்கிற பிசாசுக்கு பின்னாடி இருக்குது அப்ப நீங்க தனித்து வந்து ஜெயம் பெற முடியுமா அவன் ஒரு அமைப்போடு வரான் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் நமக்கு ஒரு அமைப்பு இருக்கு சபை என்கிற அமைப்பு ஆண்டு வருது பூமியில் கொடுத்திருக்கிறார் சபை கூடுகை என்கிற அமைப்பை தேவன் பூமியில கொடுத்திருக்கிறார் அந்த சபையை கூடுகிற அந்த அமைப்பை பார்த்தா சொல்றாரு பாதாளத்தின் வல்லமைகள் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது நமக்கு பின்னாடி இந்த சபை கூடுகை என்கிற அமைப்புக்கு பின்னாடி என்ன அமைப்பு இருக்கு தூதர்கள் அமைப்பு இருக்கிறது அல்லா கேருபீன்கள் சேராபீன்கள் பர்சுத்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவானவர் பிதா பிதாவகே தேவன் இந்த பெரிய அமைப்பு நம்ம பின்னாடி என்ன பண்ணுது இருக்கு அல்ல இப்போ நீங்க அமைப்போடு இருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும் ஓஹோ இது பெரிய பெரிய கூட்டம்டா இந்த கூட்டத்தை என்ன பண்ணக்கூடாது இது தேன் கூட்டு கையில் வை கையை என்ன பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது ஏன் ஒன்று கொட்டுறது மாத்திரம் இல்லை எல்லாம் நம்மளை என்ன பண்ணிடும் அதெல்லாம் பிசாசு உங்களை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் அல்ல இல்லையா நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா ஓகே நம்ம பலத்தெல்லாம் கொண்டு வா நம்ம அமைப்பெல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவான் அப்படியே கோடி கூட மூடுறது போல என்ன பண்ணிவிடுவான் அப்படியே ஒரு அமுக்கு பாஸ்டர் வாய் ஒரு வித்தியாசமாக போகுது பாஸ்டர் நானும் பேசக்கூடாதான் நினைக்கிறேன் அதே நமிக்கிது நமக்குதுன்னா சிம்டம்ஸ் என்ன பின்னாடி என்ன பண்ணுது ஒரு பெரிய அமைப்பு என்ன பண்ணுது நாக்குக்கு விரோதமா போராடுது ஃபஸ்ட்டு கண்ணு அப்படி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே சர்ச்சில் அப்படியே கரெக்டாக வந்து பாஸ்டர் மட்டும் பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிது ஆனாலும் இந்த பக்கம் அப்படியே இழுக்குதே அப்படி அப்படியே அப்படி சைடை பார்க்க நினைக்கிது அப்படி என்ன சிம்டம்ஸ் நடக்குது கண்ணுக்கு விரோதமாக ஒரு அமைப்பே அமைப்பே போராடு நானே இந்த கையை அப்படியே ஒன்றும் செய்யக்கூடாது இனிமேல் எங்கள் என் மனைவி என்ன பேசலாம் கையை நீட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க பேசும்போது என் கை என்ன பண்ணுது அப்படியே வருது பாஸ்டர் நானும் தொடக்கூடாது அடிக்கூடாது என்ன பேசலாம் பரவாயில்ல நம்ம ஜபம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆ அப்படியே கை வந்து என்னை வந்து அது அதே அடிச்சிடுது பாஸ்டர் இப்போ ஏன் கண்ணு ஒரு பார்வையா போகுது வாய் ஒரு விதமா போகுது என் கை படப்படன்னு ஏன்னா போராட்டம் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோடு இல்லை ஒரு அமைப்பு பின்னாடி இருந்து செயல்படுது ஒரு அமைப்பு பின்னாடி இருந்து செயல்படுது அப்ப அதை மேற்கொள்ளனா நீங்க என்ன பண்ணும் சபை கூடி வருதுல விட்டு விடவே கூடாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் ஆவியில் பிறக்கலை எல்லாருமே ஜென்ம சுவாபத்தில் பிறந்தவங்க தான் எல்லாருமே அதனால் பூமியில் பூரணமான நபர் யாருமே இல்லை எல்லாரும் பாவத்தில் தாவி சொல்கிற போல பாவத்தில் கர்ப்பம் கர்ப்பம் தரித்தவர்கள் தான் கிறிஸ்து மட்டும்தான் அந்த கரு மட்டும்தான் பரிசு தாவியான தேவனால் கரு இப்போ எல்லாருமே மாம்சத்தில் பிறந்தவர்களாக இருந்தால எல்லாருக்கும் ஒவ்வொரு எல்லையில் ஒவ்வொரு பெலைவனும் இருக்கத்தான் செய்யுது அப்போ என்ன செய்யணும் ஒரு எல்லையில் ஒரு இடத்துல ஒரு நபருக்கு ஒரு பெலைவனா இன்னொரு நபர் அதில் பலனா இருப்பார் அவரோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன ஆகுது அந்த உங்களுக்கு சபையை வைத்திருக்கிறார் யாருமே கூட அவர் ராஜா கிடையாது அவரும் கூட்டோடு கூண்டோடு கூட்டணியில் ஐக்கியத்தில் இருக்கிறவர்தான் யாரா இருந்தாலும் சரி பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் பியூச்சராக இருந்தாலும் சரி அவருக்கும் ஒரு ஐக்கியம் தேவை உலகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு பெரிய ஊழியக்கார் எனக்கு சொல்கிறார் அவருடைய மெசேஜில் கேட்டேன் நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எனக்கென்று சில தகப்பன்மார்களை நான் வைத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் பிரசித்த பெற்றவர் அவர் கூகுளில் போனீங்கன்னா அவர் தான் ஃபேமஸ் உலகத்திலேயே அதிகமாய் விரும்பி பார்க்கக்கூடியவர்களுடைய கணக்கில் அவர் தான் முதல்ல இருக்கிறார் அவர் டிவி நிகழ்ச்சியில் நெட்டில் போனால் எல்லாத்தையும் அப்போ அவர் தான் இருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் எவ்வளோ உயர்வு உயர்வுக்கு நான் போனாலும் எவ்வளோ மேன்மையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் எனக்கென்று ஒரு குழுவை ஜபத்திற்கென்று நான் வைத்திருக்கிறேன் அவர்களோடு நேரத்தை கொடுத்து ஜபிக்கிறேன் அவர் அவர்களை என் தகப்பன் மாறாக வைத்திருக்கிறேன் அவர்கள் என்னை ஆலோசனை செய்வார் அது சொல்கிறாரு ஒரு ஒரு இரவில் எனக்கு தூக்கமே வரல ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன் யார் இடத்துல என் பிரச்சனையை சொல்றதுன்னு தெரியல அப்படியே கலங்கி போயிருந்தேன் அப்போ ஜபத் தோட்டத்திலிருந்து ஐயா அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஏன்னா அவரும் அந்த ஐக்கியத்தில் இருக்கிறார் அவர் ஃபோன் பண்ணி அவர் அண்ணான் கூப்பிடுவார் அண்ணன் நான் உங்களுக்காக ஜோம் பண்ணேன் ஆண்டவர் இந்த விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் நீங்கள் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா உடனே ஆண்டவர் அங்கே கிரியை செய்திருக்கிறார் உடனே அவருடைய கலக்கம் அவருடைய அவருடைய அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிருக்கு இது அவர் சொல்லி அவர் சாட்சி சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்ல லூயா அல்லே லூயா ஏன் நம்ம தனித்த ஒரு நபரோடு போராடலை ஒரு பெரிய அமைப்போடு போராடுறோம் அப்போ அமைப்போடு போகும்போது நம்ம எப்படி இருக்கணும் ஒரு அமைப்போடு இருக்கணும் அல்ல இல்லையா அல்ல லூயா நம்ம அமைப்பு தான் ஆளுங்கட்சி என்ன கட்சி நம்ம அமைப்பு தான் ஆளுங்கட்சி சிலுவையில் தேவன் சாத்தான் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார் அப்போ வெற்றி சிறந்தவருடைய அமைப்பில் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம தான் ஆளுங்கட்சி அலே லூயா அந்த அமைப்புக்குள் இருந்தால் எதிர்கட்சியாக இருக்கிற பிசாசால என்ன பண்ண முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது தேவனுக்காக வாழணும்னா நீங்க ஒன்று செய்யணும் உங்களை என்ன பண்ணும் அர்ப்பணிக்கணும் உங்களை ஒப்பு கொடுங்க போதும் அவர் பார்த்துப்பார் லூயா அன்பின் பரவிதாவே தர்மையா நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் அந்த ஒரு நாளிலே கூட கேட்ட வார்த்தைக்காய் அன்றுவர் நீர் எங்களோடு பேசினதுக்கு ஆய் ஸ்வத்திரம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இப்படி கிருபின் பொற்கடத்தை ஒப்பு கொடுக்குற ஐயா தொடர்ந்து நடத்து வீராக இல்லை நான் மோசத்துக்குள்ளை நோக்கி விலக்கி பாதுகாத்து கொள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்து வீராகு ஏசு கிறிஸ்து இனிய நாமத்தில் சுபத்தை கேட்க நல்ல பிதாவை அமைய என் தொடர்ந்து நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலகி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி கத்தரி செய்த சகல உபகரணம் மறவாது ஆமின் ஆண்டவர் ஐயேசு கிருஷ்ணன் கிருபையும் பிதாவாகிய தேவையுடைய அன்பும் பசுத்தாவுடைய ஐக்கியம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருந்து காப்பதாக ஆமீன் அலே லூயா அலே லூயா அலே லூயா உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள்